ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க, இன்றைக்கி ஒரு பல் சொத்தையிலிருந்தும் பல் சொத்தை விழாமல் பல் வலியிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கிராம்பு, 2 டேபிள்ஸ்பூன் கடுக்காய்த்தூள், 1 மாதுளையினுடைய உலர்ந்த தோல்கள், நல்லா உடையிற மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துருக்கணும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு வெயிலில் சின்ன சின்னதாக போட்டு நல்லா காய வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். 4 ஸ்பூன் கல் உப்பு எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் எப்படி வறுத்து நம்ம பொடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பில் பாத்திரம் காஞ்சிருச்சு, சூடு ஏறிடுச்சு. நல்லா சூடு ஏறினதில் இந்த மாதிரி கொஞ்சம் தீ குறைச்சி வச்சுக்கிட்டு முதல்ல நம்ம மாதுளையோட தூளை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வெயிலில் காஞ்சி இருந்தாலும் கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணால் நல்லா கொஞ்சம் தூள் ஆகிடும். பாருங்கள், வறுத்து எடுத்தாச்சு. இப்போ கிராம்பை போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். இப்போ உப்பவும் போட்டு லேசாக வறுத்துடலாம். உப்பு வெடிக்கும், தீயை குறைச்சி வச்சுட்டு அதோட இருக்கிற சூட்டிலே லேசாக வறுத்துடுங்க, போதும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மறுபடியும் லேசாக அடுப்பை அணைச்சிட்டு நல்லா சூட்டில் வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடியை அந்த சூட்லேயே போதும், அது வறுக்க வேண்டியதில்லை. கடுக்கா தோலாக இருந்தால் நம்ம வறுத்து போட்டுக்கலாம். கடுக்காய் தோல் எடுத்தோம்னா இது தூள்னால ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை. அந்த சூட்லேயே போட்டால் அந்த சூடே அதுக்கு போதும். பாருங்கள், இப்போ எடுத்துகிட்டு நான் அரைச்சி தூள் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்படி அதை உபயோகப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், வெது வெதுப்பான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சூடு பண்ணி வெது வெதுப்பாக, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதில் 1 அரை ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு, நீங்கள் பல்வலி இருக்கும்போதோ, ரொம்ப இனிப்பு சாப்பிட்றோம், ஒரு விருந்துக்கு போயிட்டு வந்து இனிப்பு சாப்பிட்டு வாயில் பல்லெல்லாம் வலிக்குது, ஈருவை குறக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி தண்ணியில் இந்த பொடியை கலந்து, வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து நீங்கள் நல்லா வாய் கொப்பளிச்சிங்கன்னா, 2-3 தடவை நல்லா வாய் கொப்பளிச்சோம்னா பல் வலியோ ஈறு வீக்கமோ வராது. பல் வலியோ பல் சொத்தையோ விழாமல் தடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பல்வலியில் அவஸ்தப்பட்டிருந்தவங்களுக்கு பல்வலியோட கொடுமை எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால் மறுபடியும் இருக்கிற பல்களையும் பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வராது. இது நான் அனுபவத்தில் கண்ட உண்மை. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.